ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் மை டியர் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்ரு பாட்டில் மூடிய வச்சு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு பத்து விதமாக ரீயூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படிடா ரீயூஸ் பண்ணலான்றது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டானிக் பாட்டிலில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா நீளமாக அந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணி சென்டரில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகிக்கும் அதுக்கப்புறமே இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு செல்ஃபில் வந்து பக்கமாக நம்மளுக்கு வாட்டமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டர் வைக்கிற ஹோல்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம லைட்ரு வந்துட்டு பற்ற வச்சுட்டு நம்ம அடுப்புக்கிட்டே ஏ அடுப்பு மேலேயே வைக்கிறதுனால அதை சமைக்கும் எண்ணெய் பட்டு பட்டு நம்மளுக்கு வந்து அது பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அழகாக வந்து அந்த ஹோல்டரில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதுவும் நீட்டாக க்ளீனாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடியும் இந்த மாதிரி க்ளூ கன் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வைக்கும் போது அதுலேருந்து இந்த மாதிரி க்ளூ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெ வெளியே வந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துலையே வந்துட்டு ஒழுகி நம்மளுக்கு வந்து அப்படியே பிடிச்சி குடிச்சுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அடியில் வந்து வைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வர லீக் ஆகுது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த மூடியிலேயே கலெக்ட் ஆகிக்கும் நம்மளுக்கும் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது எந்த இடத்துலையுமே வந்து டேமேஜும் ஆகாது நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாக்ஸ் இல்லைனா ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆறு மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அடிப்பக்கமாக இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் இப்போ நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரியே வந்து சிக்ஸ் பீஸையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒட்டியாச்சு இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வைக்கிற ட்ரேவாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற முட்டை ட்ரே வந்து உடஞ்சி போச்சோ அப்படி இல்லைனா நிறைய எக் வாங்குறோம் அதில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கும் போது கூட நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சோம்னா நமக்கு அது எப்படி சேஃபாக இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் சேஃபாக நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆடாமல் செய்யாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேலே வேணுமா வந்து இன்னொரு பாக்ஸையும் போட்டு மூடி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்ளோஸ்டாகவும் கிடைக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து இரும்பு சேர் வந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த இரும்பு சேர் தான் எடுத்துக்கிறேன் அது வந்து இப்படி இப்படி நம்ம வந்துட்டு நவுற்றும் போது கரக்கரன் அதுலேருந்து சவுண்டு வரும் அது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அது இல்லாத நம்ம வந்து கார வீடு டைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இப்படி இப்படி இழுக்கு இழுக்க அந்த இடத்துல டேமேஜும் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கால் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி மூடி வச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேமேஜும் ஆகாது அந்த சவுண்டும் கரன்னு வந்து வராமயும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இந்த மூடி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி தான் நான் எடுத்திருக்கேன் இது கொட்டாங்குச்சி ரீயூஸ் பண்ணுற வீடியோலேயே வந்து நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து மேலே வந்து ஃபுல்லாகவே ஒரே கலர்லேயே பெயிண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உள் சைடாக வந்து இப்போ நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியில் வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வந்து ஹோல் இருக்குது நீங்கள் வந்து எடுக்கும்போது ஹோல் இல்லாத மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்து இந்த மாதிரி உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து வெளிப்பக்கமாக பெயிண்ட் பண்ணியிருந்ததுனால நான் இதையே எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டாக தூக்கி போடுற கொட்டாங்குச்சி வச்சு ஐடியா வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு அது நல்லாவே காய விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் மூடியில் மாதிரி குட்டியாக ஒரு கம்பியோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது எடுத்துகிட்டு குட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அந்த வாட்ரு பாட்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி நிறையா வந்து ஹோல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதோட மூடியில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே இந்த மாதிரி வந்து சென்டராக பார்த்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கிற மூடி ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி அதையும் அடிப்பக்கமாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து கொட்டாங்குச்சிக்கு அடியில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் எதுக்கு இது ஒட்டுறோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி வச்சா நிற்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்காக நம்ம இப்படி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொட்டாங்குச்சி வந்து நின்றுச்சு இது என்னவா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹூதுவர்த்தி சே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அழகான ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு நம்ம வீட்லேயே தூக்கி போடுற கொட்டாங்குச்சியும் வந்து வாட்ரு பாட்டில் மூடி வச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஓட்டையில் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து நம்ம எத்தனை வேணுமாலோ அந்த ஓட்டைக்கு தகுந்த மாதிரி சொருகி வச்சுக்கலாம் நம்மளுக்கு நீட்டாக அழகாக நின்றுக்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம அழகாக வீட்லேயே ஒரு ஊதுவர்த்தி ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த ஊதுவர்த்தியிலேருந்து கொட்டுற அந்த டஸ்ட்டு கூட நம்ம வந்து அந்த இதுக்குள்ளாரையே கலெக்ட் ஆகிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி நான் எடுத்துக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் மட்டும் வர மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சென்டரில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்தாச்சு நம்மளுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம விரிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் ரெண்டு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணிக்காயை வைக்கிற கிளிப்பாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட நிறையா வந்து துணி நம்ம வந்து காய போடுறோங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட கிளிப்பு இல்லைனாலும் இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா காய வைக்கிறதுக்கு அந்த இதையே நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதில் இன்னும் கொஞ்சம் இந்த ரெண்டு பீ இப்படி விரிச்சோம்னா ரெண்டு பீஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் ஈவனாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வர மாதிரி நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ரெண்டு சைட்லேயுமே ஈவனாக வர மாதிரி இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இருக்கிற ஒரு மூடியில் இந்த மாதிரி உள் பக்கமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் எங்கள் கிட்டே எந்த க்ளூ இருக்குதோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உள் பக்கமாக வந்து இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ நான் எந்த பொஷனில் ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டினத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து இதுக்கு பேக் சைட்லேயும் நம்ம வந்து ஹார்ட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிச்சன் டைல்ஸ்லேயோ இல்லை வந்து டோர்லேயோ அந்த மாதிரி நம்ம இது மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து உள்ள ஒட்டுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒரு டபுள் சைட் டைப் கூட போட்டு நம்ம ஒட்டு ஒட்டிக்கலாம் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு சுவிட்ச் போர்டு தான் இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு இது யூஸ் பண்ணிட்டு இன்னொரு இது சும்மா இருக்கிற டைமில் கீழே வச்சிருவோம் அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி இதில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா அழகாக வந்து கேபிள் ஹோல்டராக கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் ஒரு மூடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வளைச்சிட்டு இப்படி வந்து ஸ்லீப்பிங் லைனாகவும் கட் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு வந்து பா ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரியே அப்படியே ஆப்போசிட் சைடுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை வளச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து அது கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த பீஸை இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ரெண்டு சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற மூடியை வந்து ஒன்று எடுத்துக்கலாம் நான் வந்து நெஸ்கேப் காஃபி ஸ்தூலோட நான் மூடி தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் மூடி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பா ஷேப்பில் அதுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் அந்த நெஸ்கேப்போட மூடிக்கு மேலே இந்த மாதிரி சென்டராக ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டிட்டு நல்லா வந்துட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மொபைல் ஸ்டாண்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வச்சோம்னா நல்லா டக்குன்னு அதில் வந்து உட்காந்துக்கும் நம்மளுக்கு வந்து கீழே சாஞ்சு விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை அந்த ஒட்டுற க்ளூ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற க்ளூவாக பார்த்து ஒட்டிக்கோங்க க்ளூ வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா பெவி பாண்டு பேவி குயிக் இது மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நீட்டாக வந்துட்டு நம்ம ஒரு மொபைல் ஹோல்டரை வந்து ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து இப்போ பா ஷேப்பில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே வந்து இன்னொரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க அந்த கட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி வர பொசிஷன் மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் வைக்கிற ஹோல்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் இந்த டோரில் இல்லைன்னா வந்து டைல்ஸில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட ப்ரஷுமே இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கரப்பான் அதெல்லாம் போய் அதில் வாய் வைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து மாட்டி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்ம டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸோட மூடி தான் நான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா பிரியாணி பாக்ஸ் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு இது நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சாறு மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நம்ம வந்து இது எந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் வந்து ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ ஒட்டிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு மூடி மட்டும் ஒட்டுறதுனால சென்டரில் வந்து ஒரு முடி ஒட்டிட்டு மீதி இருக்கிற நாலு சைட்லேயுமே நாலு மூடியும் வந்து வர மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதிகமான மூடி வந்து எடுத்து பக்கம் பக்கமாக டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒவ்வொரு மூடிலேயும் நீங்கள் வந்து குட்டி பசங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டோம்னா போட்டு கொடுத்துட்டு நம்ம ஒரே டைம்லேயே எவ்வளோ பெரிய பாட்டில் கொடுத்தோம்னா அவங்க ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒவ்வொரு மூடிலேயும் ஒவ்வொரு பெயிண்ட்டை வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க இது வந்து அழகாக ஒரு பெயிண்ட் பேலட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே அழகாக ஒரு பெயிண்ட் பேலட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்